ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்து சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்து சப்பாத்தி பார்த்திங்கன்னா, நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச சப்பாத்தியினாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா முந்தின நாள் செஞ்ச சப்பாத்தி வந்து மீதி இருக்கும், அதை என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து இந்த கொத்து சப்பாத்தி வந்து பண்ணலாம். அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 சப்பாத்தி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க, அதாவது வல்லாரி வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெஜ் ஷாப்பரை வச்சு தான் நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணிக்கிறது. எங்கள்கிட்ட வந்து இது இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தியாலே நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பல்லாரி பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தால் 2 வந்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ஒரு 3 வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி அதே மாதிரியும் வந்து குட்டி குட்டியாக நல்லா ஃபைண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ வந்து நான் அந்த அதே வெஜ் சாப்பர்லேயே வந்து வச்சு நம்ம சப்பாத்தியை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து வெஜ் சாப்பர் இல்லைன்னா நம்ம கையாலே வந்து குட்டி குட்டியாக ஈஸியாக வந்து பிச்சிடலாம் சப்பாத்தியை வந்து. அதனால் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பிச்சு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கொத்து சப்பாத்தி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து அந்த வெச்சு சாப்பர் பாருங்கள் நல்லா ஃபைண்டாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கடுத்து இப்போ நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்குங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து போட்டுடலாம். நம்ம சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருப்போம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வந்து உப்பு கம்மியாகவே வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் அதிகமாக வந்து உப்பு போட்டுறாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து என்ன மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம்னா, சிக்கன் 65 மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம வந்து அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வந்து ஓரளவு வந்து வதங்கிருச்சு. இப்போ அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கடுத்து இதில் வந்து நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். நான் வந்து ஒரு 10 சப்பாத்திக்கு எத்தனை முட்டை எடுத்திருக்கேன்னா, ஒரு 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இந்த கொத்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை. முட்டை நம்ம வந்து அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு வந்து கொத்து சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 முட்டை அளவுக்கு வந்து உடச்சி வந்து ஊற்றியிருக்கிறேன். நீங்கள் வந்து கூட தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து கூட கூட ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை அதிகமாக ஊற்ற ஊற்ற கொத்து சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் 10 சப்பாத்திக்கு நமக்கு வந்து 5 முட்டையே தாராளமான ஒரு அளவு தான். இப்போ வந்து 5 முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த முட்டை வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க முட்டை வந்து பாதி அளவுக்கு வெந்ததுக்கடுத்து நீங்கள் வந்து நம்ம சப்பாத்தி வந்து பிச்சு வச்சுக்கோம்ல, நல்லா வந்து ஃபைன் சாப்பாக வந்து பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை வந்து இப்போ அந்த கடாயில் வந்து சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வந்து வெச்சு சாப்பரில் வச்சு இந்த சப்பாத்தியை வந்து கட் பண்ண போய் நல்லா வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியாச்சு. அதனால் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதே இது நீங்கள் வந்து கைட்டு பிச்சாலுமே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம பிக்க முடியலட்டாலும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தான், அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் வரும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டு வந்து பெப்பர் தூள் வந்து மேலே வந்து தூவிக்கோங்க. தூவியாச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான கொத்து சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே வந்து தேவைப்படாது. ஆனால் என்ன, சூடாக இருக்கும்போதே வந்து சாப்பிட்றணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிச்சுன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.